வணக்கம் இன்னைக்கு நாங்கள் பேங்க் நிஃப்டி டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் புட் ஆப்ஷனில் ட்ரேட் பண்ணோம் டூ லாட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா பை பண்ணியிருக்கோம் சேனலுக்கு புதுசாக வர்றவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி இங்க செலக்ட் பண்ணிக்கோங்க அது மூலியமாக தொடர்ந்து நாங்கள் போகிற ஒரு வீடியோஸ் அப்டேட்டடாக நோட்டிஃபிகேஷனில் வரும் அதை பார்க்குற மூலியமாக அப்டேட்டடாக இருக்கலாம் வீடியோ புரிசுருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனலுடைய நேம் என்எஸ் சி கமாடி டேடர் அது கிளிக் பண்ணிங்கன்னா ஹோம் ஆகும் அதில் நிறைய ஃப்ரீ ஸ்ட்ராட் வீடியோஸ் இருக்குது அது பார்க்குற மூலியமாக அப்டேட்டடாக இருக்கலாம் போக நாங்கள் அட்வான்ஸான ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி சொல்லித்தரோம் அதனுடைய டீடெயில் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ இருக்க நம்பருக்கு எட்டி காண்டாக்ட் பண்ணிங்கன்னா டீடெயில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் டிமட் மற்றும் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணுன்னா வீடியோ இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா அக்கௌண்ட் ஓப்பனிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும் இது போக நாங்கள் கமாடிட்டி லெவல்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா வாட்ஸ்அப்பில் ப்ரொவைட் பண்ணுறோம் அந்த லெவல்ஸ்னுடைய டீடெயில் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சிங்கன்னா வீடியோ இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் ஆட்டி காண்டெக்ட் பண்ணிங்கன்னா டீடைல் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் பேங்க் நிஃப்டி பேங்க் நிஃப்டி பார்த்தீங்க அப்படின்னா தொடர்ந்து ஒரு பயங்கர டவுன் ஈவன் லாஸ்ட்டு ஃபைவ் டேஸ் கூட அனலைஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து நிஃப்டி ஆகட்டும் இல்லை பேங்க் நிஃப்டி ஆகட்டும் டவுன் தான் ஒவ்வொரு டவுன் வந்துட்டு வந்துட்டு மார்க்கெட் வந்து ஒரு நாள் ரெக்கவரி வந்து கொடுத்துட்ருக்கு ஸோ இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்பைரி ஸோ இன்றைக்கி மார்க்கெட் வந்து ஓப்பனிங்கே வந்து ஆக்சுவலி பார்த்தீங்க அப்படின்னா கேப் டவுன் தான் மார்க்கெட் சடனாக கேப் டவுன் வந்துச்சு அந்த கேப் டவுனில் மார்க்கெட் வந்து கீழே வந்து ஓப்பன் ஆச்சு ஸோ நாங்கள் பார்த்தோம் மார்க்கெட் வந்து ஆக்சுவலி ஆல்ரெடி கண்டினியூஸாக வேறு டவுன் வந்துகிட்டே இருக்குது எங்கள் ஸ்ட்ராட்டஜி கூட அப்ளை பண்ணோம் ஸ்ட்ராட்டஜி பார்த்திங்க அப்படின்னா நேற்று ஒரு மிட் ஆஃப் த டேயில் பார்த்திங்க அப்படின்னா ட்ரெண்டு வந்து டவுன் ட்ரெண்டாக சேஞ்ச் ஆச்சு பிரேக் அவுட் கூட ஒரு டூ டுவல் ஓ கிளாக் அப்புறமா பார்த்தீங்கன்னா டவுன் சைடில் பிரேக் அவுட் கிடச்சிச்சு ஸோ அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து நல்லா டவுனில் இறங்கிட்டு செட்டில் ஆனதும் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் டூ ஃபிஃப்டி ரேஞ்சில் வந்து செட்டில் ஆச்சு ஃபியூச்சர்ஸ் வந்துட்டு இன்றைக்கி ஓப்பனிங்கே வந்து டூ ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் கிட்டக்க பார்த்திங்க அப்படின்னா டவுன் வந்து பேங்க் நிஃப்டி ஓப்பன் ஆச்சு ஸோ வித்வுட் நாங்கள் என்ன நினச்சோன்னா இன்றைக்கி ஓப்பனிங் வந்து நல்ல கேப் டவுனில் சூப்பராக ஓப்பன் ஆயிருக்கு ஸோ நம்ம இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இன்றைக்கி ஆன உடனே வந்து பார்த்தோம் மார்க்கெட் ஆக்சுவலி ரொம்ப ஸ்பீடாக வந்து டவுன் சைடு வந்துச்சு ஸோ ஆன உடனே எதுவுமே பார்க்கல ஜஸ்ட் வீ ஹவ் டக்குன்னு புட் ஆப்ஷன் பார்த்திங்க அப்படின்னா பை பண்ணோம் அந்த டைம் நாங்கள் அப்சர்வ் பண்ணியில் ஃபியூச்சர் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு ஸோ புட் ஆப்ஷனுக்கு வந்து அந்த டைமில் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் தான் வந்து அந்த மணிக்கு இந்த மணிக்கு நடுவில் இருந்தனால இதையே வந்து புட் ஆப்ஷன் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் புட் ஆப்ஷன் எடுத்தோம் நாங்கள் எடுத்ததுக்கப்புறம் டுவெண்ட்டி பாயிண்ட்ஸ் வந்து எங்களுக்கு ரொம்ப குயிக்காக கிடச்சிட்டு எடுத்த ஒரு ஒன் மினிட்ல கிடச்சிச்சு அடுத்து இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணோம் வெயிட் பண்ணதில் பார்த்தீங்கன்னா டூ ஃபிஃப்டி ரேஞ்ச் வரைக்கும் ட்ராவலிங் வந்து கொடுத்துச்சு பட் டூ ஃபிஃப்டி ரொம்ப குயிக்காக வந்துச்சு எங்களால் ப்ராஃபிட் புக் பண்ண முடியல டூ ஃபிஃப்டியில் புக் பண்ணியிருந்தால் எங்களுக்கு வந்து மோர் தேன் பார்த்திங்க அப்படின்னா ஒரு த்ரீ தௌசண்ட் மேலே ப்ராஃபிட்ஸ் வந்து கிடச்சிருக்கும் பட் ப்ராஃபிட்ஸ் வந்து எடுக்கிறதுக்கு முன்னாடியே ரொம்ப குயிக் மூமெண்ட் கொடுத்து மறுபடியும் டுவெண்ட்டி பாயிண்ட் ரேஞ்சுக்கு வந்துருச்சு ஸோ நாங்கள் பார்த்தோம் ஓகே எக்ஸ்பைரி வந்து எப்பயுமே வந்து ரொம்ப ஸ்பீடாக இருக்கும் எக்ஸ்பைரி அதுவும் நம்ம ஓப்பனிங்லேயே வந்து நாங்கள் எடுத்துட்டோம் ஸோ அதனால் ஓப்பனிங்லேயே எடுத்தனால இன்றைக்கி கொஞ்சம் வேகமாக இருக்குது நம்ம பெட்ரு வந்து ப்ராஃபிட் வந்து குயிக்காக புக் பண்ணலாம் அப்படின்ட்டு இருந்தோம் ஸோ இன்னும் ஒரு டென் பாயிண்ட்ஸ் கிடைக்குமான்னு வெயிட் பண்ணோம் டூ தேர்ட்டி ரேஞ்ச் டச் ஆச்சு ஸோ இப்போ பார்த்திங்கன்னா டூ தேர்ட்டி ரேஞ்சுக்கிட்டக்காக ட்ராவல் ஆகிக்கிட்டு இருக்குது டூ டுவெண்டி எயிட் டூ தேர்ட்டின்ட்டு ஸோ இப்போ வந்து பேலன்ஸ் வந்து நாங்கள் ரெண்டு லாட் வந்து எடுத்தோம் அந்த ரெண்டு லாட்டையும் வந்து கவர் பண்ணுறோம் ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எங்களுக்கு தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் கிட்டக்கா ப்ராஃபிட்ஸ் போய்க்குது ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு பேங்க் நை குயிக் ட்ரேட் பண்ணோம் மார்க்கெட் இன்றைக்கி கொஞ்சம் ஹெவி வால்டெயில் ஸோ வால்டெயில் ஹெவியாக இருக்குன்றது ஓப்பனிங்லே தெரிஞ்சிருச்சு அதனால் இன்றைக்கி தௌசண்ட் ருபீஸ் ப்ராஃபிட்னாலும் பரவாயில்ல தேர்ட்டி பாயிண்ட்ஸ் இன்றைக்கி போதும் நாங்கள் வந்து ஃபிஃப்டி பாயிண்ட்ஸ் ஷோ பண்ணிச்சு பட் வி மிஸ் த ஆப்பர்ச்சுனிட்டி ஸோ தௌசண்ட் பாயிண்ட்ஸ் தௌசண்ட் ருபீஸ் வந்து ப்ராஃபிட்ஸ் வந்து நல்லா இதுதான்னு சொல்லிட்டு நாங்கள் உடனே கவர் பண்ணிட்டோம் இன்ட்ரடேயெலாம் ரொம்ப முக்கியமான விஷயம் ஸ்பீடு தான் நம்ம நல்ல ஸ்பீடாக இருந்தால் மட்டும்தான் வந்து குயிக்காக வந்து ப்ராஃபிட்ஸாக புக் பண்ண முடியும் ஆஃப்டர் நாங்கள் க்ளோஸ் பண்ணக்கப்புறம் மார்க்கெட் நல்ல ரெக்கவரி ஆக்சுவலி மார்க்கெட் ரெக்கவராகி பார்த்திங்க அப்படின்னா டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ரேஞ்ச் வரைக்கும் போய்ட்டு ரிட்டர்ன் ஆகிட்டு இருக்குது ஸோ ஐ திங்க் இன்றைக்கு டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் தான் வந்து மேஜர் ரோல் ப்ளே பண்ண போகுது மார்க்கெட் ஓப்பனிங்லேயே நல்ல ஸ்பீட் பட் நாங்கள் எடுத்ததுக்கு கொஞ்சம் ஆப்போசிட்டாக மாறுருச்சு அதுன்றனால நாங்கள் குயிக்காகவே வந்து கட் பண்ணிட்டோம் தௌசண்ட் ருபீஸ் ப்ராஃபிட்ஸாக புக் பண்ணிட்டோம் உங்களுக்கு இந்த ஸ்ட்ராட்டஜினுடைய டீடைல் தெரிஞ்சுக்கணும் ட்ரெண்ட் எப்படி கண்டுபிடிக்கலாம் இப்போ என்ட்ரி எப்படி இருக்கலாம் பையிங் ட்ரெண்டா செல்லிங் ட்ரெண்டா எப்படி கண்டுபிடிக்கலாம் என்ட்ரி எப்படி இருக்கலாம் இந்த மாதிரி விஷயங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப்லாட்டி காண்டாக்ட் பண்ணிங்கன்னா டீடைல் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் டிமேட் மற்றும் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னா வீடியோ இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா அக்கௌண்ட் அப்படிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும் ஃப்யூச்சரில் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ரிங் பெல் செலக்ட் பண்ணிக்கோங்க நன்றி